வந்து வணக்கம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த தமிழ் சினிமாவுக்கு வந்து ஸ்பெஷலான வீக் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ண பெரும்பாலான படங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன படங்கள் அது வந்து ஹிட் ஆச்சா ஃப்ளாப் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைரா படத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த படத்துடைய பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 220 கோடி ரூபா அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒட்டு மொத்தம் 3 நாளையுமே சேர்த்து இந்த படம் உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 200 கோடி ரூபா வந்து ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்து வந்து ஹிருத்திக் ரோஷன் மற்றும் டைகர் ஷெராஃப் நடிப்பில் வெளிவந்த வார் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா வரவேற்பு தான் பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாயில் ரிலீஸ் ஆன இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வாரத்திலே கிட்டத்தட்ட 175 கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹிருத்திக் ரோஷன் மற்றும் டைகர் ஷெராஃப் உடைய கேரியர்ல வந்து இதுதான் வந்து பிகெஸ்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்தி சினிமாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாகுபலிக்கு அடுத்து டாப்ல இருக்கு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படங்களை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபா கிளப்ல வந்து இணைஞ்சாச்சு. ஸோ தமிழ் சினிமா தமிழ்நாட்டிலேயுமே வந்து கிட்டத்தட்ட 40 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி ஹிட்டுங்கிற ஸ்டேட்டஸை வந்து இந்த படம் வந்து வாங்கிடுச்சு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக வந்து 50 கோடி ரூபா கிளப்ல வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ சிவகார்த்திகேயனுக்கான ஒரு கம்பேக் படமாக வந்து அமைஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் படம் வந்து வேற லெவலில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடி 50 லட்சம் கலெக்ட் பண்ணி தனுஷுடைய கேரியர்லேயே வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஓப்பனிங் படமாக வந்து அமைஞ்சுது. ஸோ அதை தொடர்ந்து வந்து ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லிருந்து 7.5 கோடி ரூபா வரைக்கும் பணம் பண்ணியிருக்கிறத வந்து நம்மளுடைய ட்ரேட் அனாலிசிஸ் சொன்னாங்க. ஸோ தொடர்ந்து வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து சொல்லவே வேலை, ஏன்னா எல்லாமே வந்து டபுள் ஆயிடுச்சு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து பார்த்தீங்கன்னா அசுரனுடைய உண்மையான இம்பாக்டே தெரிஞ்சுது. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே வந்து ஃபேன்ஸ் ஷோவாக இருந்ததுனால இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடைச்சிது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வரப்போறாங்க ரொம்ப வயலண்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்ததை வந்து பார்த்தீங்கன்னா முற்று முழுதாக வந்து மாற்றி கிட்டத்தட்ட வேற லெவலான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட வந்து இந்த படம் வாங்கி கொடுத்ததுனால ஒட்டு மொத்த வீக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாயிலிருந்து 25 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணி ஆரம்ப ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஹிட் ஸ்டேட்டஸ் நோக்கி போயாச்சு. ஸோ இது இதுக்கு அடுத்து இது கலெக்ட் பண்ண போகிற ஒவ்வொரு ரூபாயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பிளாக்பஸ்டர் மூவி ஆக்குறதுக்கான படிதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தனுஷை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கிரிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி பாக்ஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூவியாக வந்து அசுரன் அமைஞ்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா வடச்சென்னை வந்து என்ன தான் வந்து கிரிட்டிக்ஸ் ரீதியாக வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றாலுமே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டீசெண்டான ஹிட்டு தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து அந்த மாரி படம் வந்து அவருடைய வடச்சென்னை ஹிட்டே வந்து மறக்க வைக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளாப்பை செஞ்சுட்டு போச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 நடிகர்களுக்குமே சூர்யா நம்ம சிவகார்த்திகேயன் தனுஷ் 3 நடிகர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் மூவி அப்படின்னு சொல்லிடலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த வீடியோவிலே வந்து உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் ஷேர் செய்யுங்கள். இது போல பல சோஷியல் மீடியாவில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தமைக்கு நன்றி.